தமிழ்நாடு சட்டமன்ற தொடரின் முதல் நாள் கூட்டத்தில் காவிரி நீர் விவகாரம் குறித்து தனி தீர்மானத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொண்டு வந்தார். பின்னர் அவையில் உரையாற்றிய அவர், ஆளும் கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் காவிரி நதிநீர் உரிமையை காப்பதில் திமுக எப்போதும் உறுதியாக இருக்கும் என்று உறுதியளித்தார். தமிழ்நாட்டின் வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய காவிரி நதிநீர் உரிமையை காக்கும் கடமையை நோக்கிய நமது சிந்தனையை, எண்ணத்தை, இன்னும் சொன்னால் கட்டளையை இடக்கூடிய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக இது அமைந்திருக்கிறது. திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு காவிரி டெல்டா விவசாயிகளுக்காக மேட்டூர் அணையானது சீராக திறந்துவிடப்பட்டு வருகிறது என்று கூறிய முதலமைச்சர், 2021 மேட்டூர் அணை June 12 2022 முன்கூட்டியே மே மாதம் 24 தண்ணீர் திறக்கப்பட்டதாக விவரித்தார். 2021-22 46.2 லட்சம் டன் அளவிலும், 2022-23 45.9 லட்சம் டன் அளவிலும் காவேரி பாசன பகுதியில் நெல் உற்பத்தி செய்யப்பட்டு மிகப்பெரிய சாதனையை படைத்தோம். காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்ற உத்தரவை கர்நாடக அரசு பின்பற்றவில்லை என்றும், கர்நாடகாவில் 4 அணைகளிலும் போதுமான அளவு நீர் இருக்கும்போது பாசனத்திற்காக 2 TMC தண்ணீரை திறக்கப்பட்டது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். நமது வேளாண் பெருமக்களும் கடந்த ஆண்டுகளைப் போலவே குறுவை பயிரை இந்த ஆண்டும் சிறப்பாக பயிரிடுவதற்கான அனைத்து பணிகளையும் மேற்கொண்டார்கள். இத்தகைய நிலையில் செயற்கையான ஒரு நெருக்கடியை கர்நாடக மாநில அரசு உருவாக்கி வருகிறது. கர்நாடக மாநில அரசு நமக்கு வழங்க வேண்டிய உரிய தண்ணீரை இந்த மாதத்தில் திறந்துவிடவில்லை. கடந்த ஜூன் மாதத்தில் பிளைகுண்டுலுவில் அங்கிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய 9.19 TMC பதிலாக 2.2833 TMC மட்டுமே வரப்பெற்றோம். காவிரி விவகாரத்தில் மத்திய அரசு தலையிட்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பை கர்நாடக அரசு பின்பற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். சட்டப்பேரவையில் விவாதத்துக்கு பிறகு தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தனி தீர்மானம் திருத்தியவாறு பேரவையின் முடிவிற்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது.